ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பரப்பளவு மக்கள் வாழ முடியாத பாலைவனமாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவின் கடலோர பெரும்பகுதிகளில்தான் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதேபோல் ஆஸ்திரேலியாவில் நிறைய தீவுகள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலான தீவுகள் மக்கள் வாழாமல் தனித்துதான் காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியா சுற்றுலா பயணிகள் விரும்பும் ஒரு பகுதியாக இருக்க, அங்கிருக்கும் கடலோர பகுதிகளும் சிறு சிறு தீவுகளும் மக்களை விட அதிகமாக காணப்படும் கங்காரு கூட்டமும் தான் காரணம். மேலும் ஆஸ்திரேலியாவில் காணப்படும் சில பெருமைப்பூட்டும் விஷயங்களை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்வோம். ஆஸ்திரேலியாவை சுற்றிலும் ஏறத்தாழ 8,222 சிறு சிறு தீவுகள் இருக்கின்றன. இதில் ஒரே ஒரு தீவு மட்டும்தான் 1,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அதிகமானது. ஆஸ்திரேலியாவில் ஒரு குளம் இருக்கிறது. இந்த குளம் லேக் டிசப்பாயின்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இதன் நிலப்பரப்பு 82,000 ஏக்கர் ஆகும். ஒரு காலத்தில் இந்த குளத்தில் தெளிந்த நீர் இருந்ததாகவும், ஆனால் தற்போது வெறும் உப்பு மட்டும் இருப்பதால் இதற்கு இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2009 சுமார் 6,000 அதிகமான ஒட்டகங்கள் படையெடுத்து வந்தது போல் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு நகரத்தினுள் தண்ணீருக்காக நுழைந்துவிட்டது. லேக் ஹில்லர் என்பது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஒரு குளமாகும். இது சுமார் 600 மீட்டர் நீளமும் 250 மீட்டர் அகலமும் கொண்டது. இது வெளிர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. கடந்த 2011 ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை அளவு 2,15,07,717 ஆகும். ஆனால் அரசாங்கம் வெளியிட்டுள்ள கங்காறுகளின் எண்ணிக்கையோ 3,43,03,677 ஆகும். மக்களை விட ஆஸ்திரேலியாவில் கங்காறுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன. சவுதிக்கு ஒட்டகங்களை ஏற்றுமதி செய்கிறது ஆஸ்திரேலியா. இதற்கு காரணம் ஆஸ்திரேலியாவில் அதிகரித்து வரும் ஒட்டகங்களின் எண்ணிக்கையும் சவுதியில் நிலவும் ஒட்டகங்களுக்கான தேவையுமே ஆகும். இதுவரை ஆஸ்திரேலியாவில் வாழும் 75% பூச்சி மற்றும் விலங்கு உயிரினங்கள் உலகளவில் கண்டுபிடிக்கப்படாதவை என கூறப்படுகிறது.